ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சமையல்? இன்றைக்கி ரிலாக்ஸ்டாக உங்களோட உட்காந்து பேசலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் ஆல்மோஸ்ட் முடிய போது, இன்னொரு 5 days முடிஞ்சிடும். நிறைய பேர் என்ன ஃபுட்டு சாப்பிட்டீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஷேர் பண்ணுங்கக்கா, எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நான் காலையிலேருந்தே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து நமக்கு செகண்ட் ஸ்கேன் இருந்தது. ஸோ ஸ்கேன்லாம் போயிட்டு வந்துட்டு பேபி எப்படி இருக்குது, டாக்டர் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் வச்சு உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் ஈவினிங் பேச ஆரம்பித்தேன். ஸோ இன்றைக்கி நான் முக்கியமாக என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நாள் அப்புறம் கொஞ்சம் எனக்கு செல்ஃப் கேர் பண்ண மீ டைம் கிடையாது. நிறைய நாளாக நான் ரெஸ்ட்டில் தான் இருக்கேன். செல்ஃப் கேர் பண்ணேன்னு சொல்ல, ஏன்னா நான் என்னை கவனிச்சுக்கிட்ட ரொம்ப நிறைய நாள் ஆச்சு, என்னால் முடியலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி ஓகே எப்படியாவது பண்ணும். ஏன்னா எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியல, என்னோடய ஸ்கின்னில் வந்து நிறைய பிரேக் அவுட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது வருத்தப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ப்ரெக்னென்சியில் வந்து இது காமன் தானா? நானும் ஃபஸ்ட் அப்படி தான் யோசித்தேன். இன்றைக்கி டாக்டர்கிட்டயும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் சொல்லுங்கள், உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது பிரேக் அவுட்ஸ் வருது, ஸ்கின்ல ஏதாவது டிஃப்ரென்சஸ் தெரியுது அப்படின்னா. எனக்கு வந்து எப்போவுமே வந்திருக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் வரல அப்படின்லாம், ஸ்கின் எப்போவுமே கிளியராக இருக்கும்னு சொல்லலை. பட் இப்போ வந்து ரொம்பவே அதிகமாக வந்துருச்சு, ரொம்ப ஸ்ப்ரெட்டும் ஆகுது. ஸோ அது வந்து கொஞ்சம் யோசனையாகவே இருந்துச்சு என்ன இருக்கும். ஏன்னா நான் எதுவுமே புதுசாகவும் யூஸ் பண்ணல. ஆனால் நான் ஸ்கின் கேர்லாம் நிறையவே விட்டுட்டேன், ஒருவேளை அதனால இருக்குமோ அப்படிங்கிற கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் ப்ரெக்னென்சினால இப்படியெல்லாம் வந்து ஸ்கின் பிரேக் அவுட்ஸ் இருக்குமா? ஸோ அது ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ், உங்களுக்கு ஏதாவது ஸ்கின்ல இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா, ஆனால் ரொம்ப உங்களுக்கு அது வருத்தம் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்கின் டாக்டர் பார்க்கலாம். பட் இது வந்து காமன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நெயில் பாலிஷ் எல்லாம் ரிமூவ் பண்ணேன். அதுக்கப்புறமா சந்தனம் மஞ்சள்லாம் வச்சு ஒரு ஃபேஸ் பேக் ஒன்று அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி ஹேர் ஸ்பா போயிருந்தேன் நான், ஸ்டுடியோவில் அவன் நம்பத்தூர். ஆக்சுவலி நேற்றுக்கே போக வேண்டியது, சரி முடியல, இன்றைக்கும் டைம் இருக்காது, நான் தலை குளிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிலாம் குளிக்க போயிட்டேன். பட் எனக்கு மனசே கேட்கல, தண்ணி சில்லுன்னு இருந்துச்சு, உடம்புக்கு மட்டும் குளிச்சுட்டு வந்துட்டேன் நான். சரி எப்படியாவது ஸ்பா போயிடல, ஏன்னா எனக்கு ஸ்பா வந்து அந்த மசாஜ்க்காகவே நான் போவோம், உங்களுக்கு தெரியும். அண்ட் மோர் ஓவர் டேண்ட்ரஃப் அதிகமாகிடுச்சு, அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஆமாம், இவங்க வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்தளவுக்கு டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டேண்ட்ரஃப் வந்தால் இப்போ எனக்கு மட்டும் இல்லை, டின்டூவும் வந்து என் கூட தான் தூங்குறா, ஸோ அவளுக்குமே வந்து அது சேஃப் கிடையாது. ஸோ இன்னைக்கு எப்படியாவது போயிடணும்னு சொல்லிட்டு போயிட்டு டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட்டும் ஹேர் ஸ்பாவும் எடுத்தேன். அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. நிறைய மாதம் அப்புறம் இப்போ தான் வந்து செல்ஃப் கேர்க்காக எப்பவும் போல் ஸ்டுடியோவில் அவன் நம்புத்தூர் வந்திருக்கேன். ஹேர் ஸ்பா க்ரீம் எல்லாம் போட்டுட்டு நல்லா மசாஜ் முடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன். என் முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ பிரைட்டாக ஈன்னு சிரிச்சிட்ருக்கேன். ஏன்னா அவ்வளோ ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு மச் நீடட் ஒன். ஸோ இவ்வளோ நாள் கழிச்சு இன்னைக்கு வந்தது வந்து அவ்வளோ ரிலாக்ஸ்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. மசாஜ் வந்து எனக்கு ரொம்ப அப்படியே அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகிற ஃபீல் எனக்கு இருந்தது. ஸோ இதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ண ஒரு 2 minutes அப்புறமா பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹேர் ஸ்பா முடிஞ்சிருச்சு. ஸோ ட்ரை பண்ணிட்டாங்க, இப்போ கடைசியாக சீரம் மட்டும் அப்ளை பண்ணால் முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பவுன்சியாக, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நிறைய நாள் அப்புறம் மனசு, அதுக்கப்புறம் என் ஹேர் வந்து கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ வந்து அவுட்புட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சீரியஸ்லி சொல்கிறேன். மச் நீடட் ஹேர் ஸ்பா அண்ட் என்னோட மசாஜும் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நல்ல கிளியர் ரிசல்ட்ஸ் காட்டுறேன். பார்த்துருப்பீங்க, நீங்கள் யாராவது ஹேர் ஸ்பா ட்ரை பண்ணதில்ல அப்படின்னா கண்டிப்பாக எனக்காக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட்டோட பண்ணதுனால கிட்டத்தட்ட 3000 rupees ஆச்சு. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஹேர் ஸ்பாக்கு எவ்வளோன்னு. ஹேர் ஸ்பா வந்து 750 rupees ஸ்டார்ட் ஆகும், உங்கள் ஹேரோட லென்த் பொறுத்து உங்களுக்கு என்ன அவங்களே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ 750 rupees இருக்குது, கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம், அங்கே நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸும் ஆரம்பிக்க போகிறாங்களா. ஸோ அது ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அது மேபி இன்னொரு 1 week வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஆசைப்பட்டிருக்கேன், ஆனால் நானுமே நெயில்ஸ் வளர்த்தது கிடையாது, அதனால யோசிச்சிருக்கேன். பட் இந்த முறை ட்ரை பண்ணலாம், ஏன்னா நான் ரெகுலராக போகிற பார்லர், ஸோ தைரியமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை பார்ப்போம். நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு 5 விஷயம் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சிலதெல்லாம் வந்து நான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரிவ்யூவோடு சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு சிலது இப்போ புதுசாக நான் வாங்கினேன். அது என்ன அது பக்கத்தில் அனுகொண்டா? ஸோ ஃபஸ்ட்டு சரி, அவங்க கேட்டதுனால நான் இதோடையே ஆரம்பிக்கிறேன். ப்ரெக்னென்சி பில்லோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலி நான் டின்டூக்கு இருக்கும்போது நான் ப்ரெக்னென்சி பில்லோலாம் யூஸ் பண்ணவே இல்லை, ஏன்னா எனக்கு நான் நல்லா தூங்குவேன். டின்டூ வயிற்றுல இருக்கும்போது எனக்கு தூக்கம்லாம் கெட்டு போகல. ஆஃபீஸ்லாம் போயிருந்தேன், தூங்குறது 9th தான் வந்து எனக்கு தூக்கம் இல்லாமல் இருந்தது நைட்டு. மற்றபடி நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். பட் இந்த பேபிக்கு வந்து எனக்கு 1st நைட்டு சரியாகவே தூக்கம் இல்லை, திரும்பி திரும்பி படுத்துகிட்டே இருப்பேன், ஒரு மாதிரி ரொம்ப அன்ஈஸியாகவே இருந்துச்சு. சரி, நான் ரெவ்யூலாம் பார்க்கும்போது இந்த ப்ரெக்னென்சி பில்லோ வாங்கியிருந்தேன் நான். ஸோ ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
இருக்குது, உங்களுக்கு வந்து பேக் பெயின் இருக்குது, இல்லை பேபி பம்ப் இருக்கும்போது நம்மளால் சைடில் திரும்பி அவ்வளோ கம்ஃபர்டபுளாக படுக்க முடியாதுல. ஸோ அப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் நமக்கு தூங்குறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் ரிவ்யூ பார்த்து இது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு, 1499 ருபீஸ். அண்ட் இன்னொன்று, இப்போ நியூ இயர் ஆரம்பிச்சிருச்சு, ஸோ நிறைய பேர் காசெல்லாம் சேவ் பண்ணணும்னு நினைப்பீங்க, அதனால் ஷாப்பிங்கும் பண்ண ஏதாவது முக்கியமான இது மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கேஷ் கரோ யூஸ் பண்ணி நீங்கள் ஷாப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அதில் ரியல் கேஷ் பேக் கிடைக்கும், ஸோ நீங்கள் காசும் சேவ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் கேஷ் கரோ மூலமாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். கேஷ் கரோ பற்றி உங்களுக்கு யாருக்காவது தெரியலனா, கேஷ் கரோ வந்து இந்தியாஸ் பிக்கஸ்ட் கேஷ் பேக் ஆப் ஃபண்டட் பை மிஸ்டர் ரத்தன் டாட்டா. ஸோ இதில் என்னெல்லாம் ஆஃபர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30% வரைக்குமே உங்களுக்கு கேஷ் பேக் ஆஃபர்ஸ் இருக்குது. அது போக இல்லாமல் 1500+ வெப்சைட்ஸ் லைக் அமேசான், ஸ்விக்கி இது மாதிரி நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வெப்சைட்டாக போய் உங்களுக்கு கேஷ் பேக் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறத விட, நீங்கள் கேஷ் கரோக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா வெப்சைட்ஸும் இருக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, இப்போ அமேசான் வேணும்னா அமேசான் போய் செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ் பேக் கிடைக்கும். இப்போ நிறைய முறை நம்ம யோசிக்கிறது என்னென்னா, இப்போ கேஷ் பேக்னு சொல்லுவாங்க, பட் அது வந்து நம்ம ஏதாவது திரும்பி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படியெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் கேஷ் கரோ பொறுத்த வரைக்கும் ரியல் கேஷ் நீங்கள் வந்து ஒன்றில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அமேசான் வவுச்சர்ஸாக கூட அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுற கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது, ப்ரெக்னன்சி டைமில் கம்ஃபர்டபுளாக இருக்கிற ட்ரெஸ்ஸு வேணும். ஸோ நான் நிறைய ட்ரெஸ் இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண ப்ரெக்னன்சிக்காக நான் சொன்னேன், அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறது இந்த ஒரு ட்ரெஸ்ஸு. இந்த லிங்க்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஆமாம், என்னென்னா இதில் எலாஸ்டிக் இருக்குது, ஆனாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆக்சுவலி ப்ரெக்னன்சி டைமில் டைட்டாக பேண்ட் எல்லாம் போடுறது முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நைட்டியோ வீட்டில் இருக்கீங்கன்னா நைட்டி அது மாதிரி போட்டுக்கோங்க, இல்லை வெளியிலலாம் போகும்போது இது மாதிரி ட்ரெஸ் ஏதாவது போடுறது சேஃப், சேஃபுங்கிறத விட கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு ட்ரெஸ். அதுக்கப்புறமா இந்த மெட்டர்னிட்டி ட்ரெஸ் சொன்னேன்ல, இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நான் போட்டு பார்த்தேன், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வந்து சொன்ன மாதிரி இங்கே ஜிப் இருக்குது ரெண்டு சைடும், உங்களுக்கு ஃபீடிங் குர்தாவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வெளியில் போகிறீங்கனாலும் உங்கள் பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓவர் கோட் மாதிரி இருக்குது, ஸோ பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல லுக் இருக்குது. பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த இது ஆக்சுவலி கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது, பட் நான் வந்து ஆல்டர் பண்ணலை. இங்கே பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த நாட் கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம வந்து டை பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ சைஸ் வேணுமோ. கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் இந்த டைம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ட்ரெஸ். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் வாங்கினது இந்த பம்ப் ஆன் போர்டு. சூப்பர்ல, அழகா இருக்குல்ல. இது வந்து ஸ்டிக்கர் நினைச்சா, ஸ்டிக்கர் கிடையாது. ஆமா, ஸ்டிக்கர் கிடையாது. இந்த சக்ஷன் இது கொடுப்பாங்களா, அது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். ஒருவேளை நீங்க ஃபோர் வீலர் வச்சிருக்கீங்கன்னா இது வந்து சேஃப் ஒட்டி வைக்கிறதுக்கு. ஏன்னா வெளி கேப் எதுலையுமே வந்து நான் டிராவல் பண்ணல, இவங்க கார் ஓட்டினா மட்டும்தான் நான் போயிருக்கேன். ஏன்னா இவங்க வந்து ரொம்ப பார்த்து ஓட்டுவாங்க. பட் நம்மளோட டிராஃபிக் நம்மளோட ஊர்ல தெரியும், சில பேர் ரொம்ப வேகமா வருவாங்க, சில பேருக்கு வந்து வேற அவசரங்கள் இருக்கலாம். பட் அந்த டைம்ல நம்ம பொறுமையா போயிட்டு இருந்தா பின்னாடி வரவங்களுக்கு ஹார்ன் அடிச்சு அடிச்சு கண்டிப்பா வந்து அவங்களுக்கு இரிட்டேட் ஆயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஓட விட மாட்டாங்க சைடுல, ஜன்னல் வழியா உள்ள தள்ளி. ஆமா, ஏன்னா அது ஒரு ரெண்டு மூணு முறை நடந்திருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்க்கிங் லைட் ஆன் பண்ணிட்டே வந்து ஓட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ ஏதோ வந்து அந்த காருக்கு இஷ்யூன்னு நினைச்சு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சி பண்ண ஆரம்பித்தாங்க. அது என்ன ஆச்சுன்னா, ஒரு முறை வந்து பக்கத்தில் போகிறவங்க வந்து பார்க்கிங் லைட் ஆனில் இருக்கு ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன டைம்லாம் இருக்குது. ஸோ அதனால் இப்படி ஒன்று இருந்துச்சுன்னா அதை பார்க்கும்போது ஓகே, ப்ரெக்னென்ட் லேடி உள்ளே இருக்காங்க, நம்ம வந்து ஹார்ன் அடிக்க வேண்டாம், அவங்கள ஓவர்டேக் பண்ணி போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக போயிடுவாங்க. நம்ம பொறுமையாக போனாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அது கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம். நான் மட்டும் போனாலும் அதை வச்சுக்கலாம். அடுத்தது இந்த மாம்ஸ்கோவோடைய நேச்சுரல் ஸ்ட்ரெச் ஆயில். ஸோ இதுவுமே வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள்னு சொல்லுவேன். ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் நிறைய வரும், தையில் வயிறில், அதுக்கப்புறமா அண்டர் பிரெஸ்ட் இது எல்லாத்துலேயுமே வரும். அது ஸ்ட்ரெச் மார்க் மட்டும் இல்லாமல் இச்சினஸ் இருக்கும். நான் ஆக்சுவலி எனக்கு டிண்ட்டு பிறக்கும் போது எனக்கு நிறைய ஸ்ட்ரெச் மார்க் வந்துருச்சு, அதை நான் ட்ரீட்டும் பண்ணலை. ஏன்னா எனக்கு அது பிடிக்கும், நான் டிண்ட்டுக்கிட்ட வந்து சொல்லுவேன் நீ வரைஞ்சது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலை. இப்போ எனக்கு வந்து அரிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால சரி இது ஓகே, இது ரிவ்யூ நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சொரிஞ்சு சொரிஞ்சு ஒரு மாதிரி எனக்கு அந்த புண்ணை ஆற மாதிரி ஃபீல் இருந்துச்சு, அதனால இது வாங்கி இப்போ தான் நான் ரெண்டு நாளாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதோட டீட்டெயில் ரிவ்யூ நான் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன், ஏன்னா இப்போ 2 டேஸில் என்னால் சொல்ல முடியல எவ்வளோ எஃபெக்டிவ் அப்படின்னு. நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நல்ல ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கேஷ் கரோ ஆப் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ அது வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஆப்போட லிங்க். இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் கூட போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்னைக்கு 25 கூப்பன் கோட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை ஃபஸ்ட் டைம் அவைல் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு 25 ருபீஸ் வந்து போனஸ் ஆட் ஆகும். ஸோ உள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த வெப்சைட்டில் போய் ஷாப் பண்ணணும், நான் சொன்ன மாதிரி மிந்த்ரா இருக்குது, ஆஜியோ இருக்குது, நிறைய ஸ்விக்கி 1500+ வெப்சைட்ஸ் இருக்குது. போயிட்டு எந்த வெப்சைட்டில் ஷாப் பண்ணுமோ அதை சர்ச்சில் என்டர் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ஆரஞ்ச் கலர் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பவும் போல் ரெகுலராக ஷாப் பண்ணுற மாதிரி என்னெல்லாம் வேணுமோ
கார்ட்ல ஆட் பண்ணி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மை ஏர்னிங்ஸ்னு ஒரு டேப் இருக்கும், அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட கேஷ்பேக் அமௌண்ட் வந்து அதில் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லை சில பேருக்கு வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கலாம், அப்படிப்பட்டவங்க அமேசான் வவுச்சர்ஸாக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று, கேஷ்குருக்கு ரொம்ப தேங்க்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கிவ் அவேவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றியே சொல்கிறேன். ஸோ கிவ் அவே ரூல்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி, இல்லைனா ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட இன்னைக்கு 25 கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு, நீங்கள் அது மூலயமா அந்த ஏதாவது ஒரு வெப்சைட்டில் உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா ஷாப் பண்ணுங்கள், கேன்சல் பண்ணக்கூடாது ஆர்டர். நீங்கள் ஷாப் பண்ண உடனே உங்கள் ஐடியை வந்து ட்ராக் பண்ணிடுவாங்க நம்மளோட கூப்பன் கோட் வச்சு. ஸோ ஒரு வின்னருக்கு வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க, அடுத்து 5 வின்னர்ஸ்க்கு வந்து அமேசான் வவுச்சர்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அவங்க கொடுக்குற ஒரு சின்ன ரிவார்ட். ஸோ இதை உங்களோட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான தேவைகள், அதாவது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுன விஷயங்கள். அடுத்து ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்கும், அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது ஒரு சந்தோஷம் இருந்தாலும் உடம்பளவில் சில பேரால் ஃபுல்லாக அதை என்ஜாய் பண்ண முடியுமான்னு கேட்டால் என்னால் முடியலை. அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் கண்டிப்பாக இருப்பீங்க, ஏன்னா கமெண்ட்லேயே வந்து அக்கா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, என்னால் எதுவுமே சாப்பிட முடியல அப்படின்லாம் சொன்னீங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். பட் நம்ம அதை ஏற்றுக்கிறதுக்கு, அதாவது நம்ம உடம்பு அதை ஏற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும். ஸோ கிவ் அப் பண்ணாதீங்க, ஏன்னா நிறைய பேர் இப்போ என்னோட செகண்ட் ப்ரெக்னன்சிங் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி இல்லை ஒரு சின்ன வயசுலேயே வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆறீங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னா அதை ஏற்றுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும் கண்டிப்பாக. என்னடா இது அப்படிங்கிற அளவுக்கு தோன்றது கூட சான்சஸ் இருக்குது. பட் அதை நீங்கள் மனசளவில் எடுத்துக்காமல் அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இன்னொரு நல்ல விஷயம் சீரியஸாக சொல்லணும்னா, இப்போ நிறைய டேப்லெட்ஸ்லாம் வந்துருச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மந்த் எதுவுமே தெரில, ரொம்ப நல்லா இருந்தேன், நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். செகண்ட் மந்த்து வச்சு செஞ்சிருச்சு, பயங்கர வாமிட், அதாவது ஃபீவரும் வந்துச்சுன்னு சொன்னல. ஸோ அப்போ வந்து என்னால் அதை என்னால் மீண்டு வரவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் செக்அப் போகும்போது எனக்கு டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு வாமிட் அதிகமாக இருக்குன்னா டிலே பண்ணாமல் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போய் சொல்லுங்கள், உங்களால் எதுவுமே சாப்பிட முடியல தெம்பில்லைன்னு, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாமிட்க்கு டேப்லெட் கொடுப்பாங்க. அது சாப்பிட்றதுக்கு ஒரு 30 minutes முன்னாடி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நல்லா அரெஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுவேன். ஸோ அப்படியே நான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு அந்த டேப்லெட் முடிஞ்சதுமே திரும்பவும் எனக்கு வாமிட் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 10 days எனக்கு அந்த டேப்லெட் காலி ஆகிடுச்சு. சரி ஓகே பரவாயில்ல விட்டுலாம் அப்படின்னு நினச்சி நான் கொஞ்சம் விட கொஞ்சம் வேர்ஸ் ஆக ஆரம்பிச்சது. இன்றைக்கெலாம் வந்து அவ்வளோ வாமிட் எனக்கு. ஸோ ஓகே அதை வச்சு சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காம நீங்கள் வந்து டேப்லெட் வாங்கி போட்டுக்கோங்க, அப்போ நம்மளால கொஞ்சம் சாப்பிட முடியும். அண்ட் ஃபுட்டை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும், அது நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நிறைய போர்ஷன்ஸ் சாப்பிடாம கம்மி கம்மியாக, இப்போ 3 times நம்ம மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டுன்னு சாப்பிடாம அதை ஒரு 5 times ஸ்பிளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. அது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட, நமக்கு அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் ஈஸி, ரொம்ப ஃபுல்லாகாமல். ஏன்னா சும்மாவே இந்த டைமில் வந்து நமக்கு அந்த இங்கேயே இருக்கிற மாதிரியே இருக்கும், டைஜஸ்ட் ஆகாது. ஸோ நீங்கள் கம்மியாக சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த ஃபில்லிங்காக இருக்கிற ஃபீல் இருக்காது. ஸோ அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபுட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் சாப்பிடுங்க, எதுலேயுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஐயோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் குண்டாயிடக்கூடாது, இது பண்ண இப்படி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எதையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன சாப்பிட்ணும்னு தோணுதோ கண்டிப்பாக அதை நீங்கள் விரும்பி, அது பிடிக்குது அப்படின்னா நீங்கள் விரும்பி சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. அண்ட் என்னென்ன ஃபுட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலி நான் டாக்டர் கிட்ட கேட்கும்போது ஸ்பெசிஃபிக்காக இது எது சாப்பிடக்கூடாதுன்னே அவங்க எதுவுமே சொல்லலை. பட் நம்ம முன்னோர்கள் சொல்கிறது, ஒரு சில விஷயங்கள் படித்ததை வச்சு நான் ஒரு சில ஃபுட்டு சொல்கிறேன். முட்டை வந்து ஹாஃப் பாயிலாக இல்லை ராவாகவோ இருக்கக்கூடாது, ஃபுல்லாக குக்காக இருக்கணும். அதே மாதிரி தான் மீட்டோ, நீங்கள் வந்து சிக்கன் சாப்பிட்லாம், மட்டன் சாப்பிட்லாம், எது வேணால் சாப்பிட்லாம். பட் அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மட்டன்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது, கொஞ்சம் லைட்டான மீல் எடுத்துக்கிறது நல்லது. பட் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா எந்த மீட் வேணால் சாப்பிடலாம், ஆனால் வந்து நல்லா குக்காக இருக்கணும், அண்டர் குக்டாக இருக்கக்கூடாது. அண்ட் சிக்கன் சாப்பிட்லாமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி சிக்கன் வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு தான். இப்போலாம் வந்து ப்ராய்லர் சிக்கனுங்கிறதுனால தான் நிறைய பேர் அதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது. பட் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீக்லி அதாவது எல்லாமே லிமிட்டில் எடுத்துக்கிட்டால் நல்லது தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இல்லை, இன்னொன்று சொல்லுவாங்க சூடு, அது உடம்புக்கு சூடு கிளப்போம் அப்படின்னு. ஸோ வீக்லி ஒரு 1 or 2 times நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா தப்பு கிடையாது. அண்ட் ஒரு வேளை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சிக்கன் சாப்பிட்றீங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்குறது இலை நீர் இல்லை மோர் அது மாதிரி ஏதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, அப்போ அது வந்து காம்பன்சேட் பண்ணிடும். அப்புறம் எள்ளு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸில் வந்து பப்பாயா, பைனாப்பிள். ஆக்சுவலி பப்பாயாவும் நான் படித்த வரைக்கும் சொல்கிறேன்,
நல்ல ரைப்பண்ட் பப்பாயா வந்து சாப்பிடலாம். இதே இந்த பால் அதில் ஒரு 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 மாதிரி ஒரு லிக்விட் வந்து ஒரு சுரக்கும், அதுதான் வந்து உடம்புக்கு நல்லது இல்லை. ஸோ பச்சை பப்பாயா கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது, ஒரு அண்டர் ரைப்டு பப்பாயாவும் சாப்பிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து நான் பர்சனலாக படித்து இல்லை என்னோடய டாக்டர் எனக்கு சொன்னது. ஸோ இதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பட் நீங்கள் எது ஒன்று சாப்பிட்றதா இருந்தாலும் அது உங்களுக்கு ஏற்றுக்குமா, உங்கள் கைனோகாலஜிஸ்ட் கிட்ட அது வந்து ரெக்கமெண்டேஷன் கேட்டுட்டு நீங்கள் வந்து ஒன்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக எல்லாருமே வந்து பொதுவாக சொல்கிற விஷயங்கள் தான். மற்றபடி ஃபுட்டில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க. அப்புறம் ஒரு சில ஃபிஷ் மெர்க்குரி கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபிஷ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, டியூனா ஃபிஷ், அதுக்கப்புறமா வேறு சில ஃபிஷஸ்லாம். மற்றபடி ஃபுட்டு நல்லா சாப்பிடுங்க. அண்ட் அடுத்தது செல்ஃப் கேர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் மிஸ் பண்ண ஒரு விஷயம் இந்த ஒரு 3 மாதத்தில், ஏன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ கொஞ்ச நாளாக தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. நான் சொன்ன மாதிரி பயங்கர டேண்ட்ரஃப், இங்கே பிரேக் அவுட்ஸு, எனக்குமே வந்து அந்தளவுக்கு என்ன சொல்கிறது ஃபிசிக்கலாக வந்து ஒரு தெம்பில்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவேன். இதே இது நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக க்ரீம் லோஷன் எல்லாம் போட்டு நம்ம தலையெல்லாம் வரணும்னா அது ஃபீலே வேறு. ஸோ செல்ஃப் கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நீங்கள் வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்களால் முடியலை, உங்களுக்கு தூங்கணும்னு தோணுதுன்னா கில்ட் ஃப்ரீயாக தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. முடிஞ்ச அளவு யாராவது இருக்காங்க சப்போர்ட்டுக்கு, ஃபுட்டெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு லக்கிலி அண்ட் பிளெஸ்ஸடாக அப்பா அம்மா வந்து ஃபுல் சமையல் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ வரைக்குமே நான் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி தான் சமைக்கிறேன், முடியலை. ஸோ அது முடியலைங்கும் போது நம்ம அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி சமைச்சோன்னா அது நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ கில்ட் இல்லாமல் நீங்கள் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் வீட்டில் இருக்கிறவங்க ஆப்வியஸ்லி எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா. ஸோ கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பாங்க. ஒருவேளை நீங்களும் பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டைமில் சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் மேஜரான எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரில். மூட் ஸ்விங்ஸ்னு பெருசாக இல்லை எனக்கு, ஏன்னா மேபி நான் ஒர்க் ப்ரெஷர், வீட்டு வேலை எல்லாமே எடுத்திருந்தேன்னா எனக்கு அந்த மூட் ஸ்விங்ஸ் வந்திருக்கலாம் அந்த ப்ரெஷரில். நான் மோஸ்ட்லி ரெஸ்டில் இருந்ததுனால எனக்கு அது பெருசாக தெரியலை. அண்ட் மூட் ஸ்விங்ஸும் காமன் தான். ஸோ அது வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம், யாரும் பெருசாக எடுத்துக்க வேண்டான்னா அது நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், டைம் கொடுங்க, உங்களுக்கு அது சரியாயிடும். அது போக வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் பேபி இருக்காங்க, இது வந்து உங்களுக்கு செகண்ட் பேபினா அந்த குழந்தைகிட்ட வந்து சொல்லிகிட்டே இருங்க வயிற்றுக்குள்ளே பேபிக்கிட்ட பேசுகிறதுக்கு. அப்போ அவங்களுக்கு இப்போவே வந்து ஒரு பாண்டிங் வந்து வந்துடும். அண்ட் நீங்களும் பேபிக்கிட்ட பேசிகிட்டே இருங்க. நான் வந்து பேபிக்கிட்ட நான் இவங்க எல்லாருமே வந்து இப்பத்துலேருந்தே பேபிக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டோம். பேபி கேட்குமா இல்லையாங்கிறதுலாம் எனக்கு தெரியல, பட் பேசும்போது நமக்கும் ஒரு பாண்ட் க்ரியேட் ஆகும், பேபிக்கும் அது வந்து கண்டிப்பாக புரியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு. அண்ட் ட்ராவல் பண்ணுறத பற்றி படிக்கிட்டே இருக்கிறத பற்றி கேட்டேன். நமக்கு வந்து எந்த ஒரு ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லைனாலுமே வந்து இல்லை அப்படின்னா, அதாவது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னா ட்ராவல் எல்லாம் பண்ணலாம். அதாவது ரொம்ப தூரம்லாம் பண்ணக்கூடாது, பக்கத்தில் எங்கேயாவது போகிறோன்னா சேஃபாக போகிறோம், ரோடு எதுவுமே பிரச்சனை இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி இவங்க ஓட்டினா மட்டும் நான் தைரியமாக போவேன், ஏன்னா பொறுமையாக கூட்டிகிட்டு போவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு என்னோட டாக்டர் சொன்னாங்க. உங்களுக்கு உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா உங்கள் டாக்டர் உங்கள் ஹெல்த் கண்டிஷன்ஸ் பொறுத்து போகலாமா வேண்டாமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அண்ட் மாடி படிக்க ஏறுறதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் தான். மேபி ஒரு நாளைக்கு நான் ஒரு முறை ஏறுவேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முறை ஆர் மேக்ஸிமம் 2 முறை ஏறுவேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து 10-15 டைம்ஸ் கிட்ட நான் ஏறி இறங்குவேன். இப்போ வந்து சில அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனில் போகணும் அப்படின்னா 1 or 2 times மேக்ஸிமம் அப்படி தான் ஏறுவேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் வெயிட் தூக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து பெரியவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் காமனாக ஃபாலோ பண்ணுற ஒரு சில விஷயங்கள். பத்திரமா பார்த்துக்கோங்க. ஆமாம், அது எல்லாருமே ஆப்வியஸ்லி, ஏன்னா நமக்கு எத்தனை குழந்தைங்க பிறந்தாலும் எல்லா குழந்தைங்களையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம். அதுதான் ஒரு அம்மா அப்பாவோட மனசு. அது யார் வந்து இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக அதை வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியாது எனக்கு தெரிஞ்ச. அட்லீஸ்ட் நமக்கு வந்து அப்படி தான். ஸோ நம்ம விட்டுற மாட்டோம். ஒரு சில டைம் நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கோம், அப்போ கவனிச்சிக்க மாட்டோம். பட் அந்த குழந்தைக்கு புரிய வச்சிட்டோன்னா இப்போ முடியல, அம்மாவுக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லை, அம்மா வாமிட்டில் இருக்கேன் அப்படின்னா அந்த குழந்தை வந்து அதை எதிர்பார்க்க மாட்டாங்க, புரிஞ்சுப்பாங்க. இப்போ டின்டுக்குலாம் வந்து ஒரு சில டைம் வந்து பேசும்போது என்னால் பேச முடியல, பேசினா வாமிட் வருது அப்படின்னு சொன்னால் அவர் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு வந்து பேபி அம்மா வந்து அம்மா பேபி நீ சாப்பாடு துப்பாத, அம்மாவுக்கு வந்து சாப்பாடு கொடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாள். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க. டின்ட்டு கொஞ்சம் வளர்ந்த 5.5 இயர்ஸ், அதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் ஃபர்ஸ்ட் பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. டின்ட்டு இப்போ வந்து 5.5 வயசு ஆகுது. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு 6 வயசு, அதான் ஜூலை 31st. ஆல்மோஸ்ட் அதான் பிறக்கும் 10 நாள்.
அதான் 6 இயர்ஸ் இருக்கும், கரெக்ட். பேபி பிறக்கும்போது 6 இயர்ஸ் அவளுக்கு. ஸோ இதெல்லாம் தான் மேஜரான விஷயங்கள். இது போக உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்குது என் கூட ஷேர் பண்ணுறதுக்கு, இல்லை மற்றவங்களோட ஷேர் பண்ணுறதுக்குனா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு பெரிய சேஞ்ச் பார்த்துருப்பீங்க, இந்த ரூமில் இருந்த பெட்டு வந்து இங்கே ஹாலுக்கு வந்துருச்சு. ஏன்னா இல்லை ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா அந்த ஃபீவர், நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில், ஒரு ஃபீவர் இருந்த டைமில் வந்து நான் இங்கே தான் வந்து பெட் போட்டு தூங்க ஆரம்பித்தேன்னு. எனக்கு அதுக்கப்புறமா ரூம்குள்ளே போகிறதுக்கே எனக்கு பிடிக்கல. இப்போ கூடமே நான் அந்த எடிட்டிங் பண்ணுன்னா கூட ரூமுக்குள்ளே போனால் எனக்கு எதுவும் கன்ஜஸ்டடாக ஒரு மாதிரி அன்இீஸியாக ஃபீல் பண்ணுறேன். அதனால் எல்லாமே இங்கே செட்டில் ஆகிட்டேன். சரி ஓகே, இந்த பெட்டு கீழேயே இருந்துச்சுன்னா டெய்லி க்ளீன் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, திடீர்னு யாராவது வந்தால் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. சரி பெட்டையே கொண்டு வந்து இங்கே போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து நான் செட்டில் ஆகிட்டேன். இதுதான். ஸோ கிச்சனும் இங்கே இருக்குது, பெட்டும் இங்கே இருக்குது, என்னோடய பிளேஸ் எல்லாமே இங்கே இருக்குது. டிண்டும் என் கூட இங்கே தான் தூங்குறா. டிவி இருக்குது, டிவி பார்த்துட்டே இருக்கலாம், எல்லாமே இருக்குது. ஸோ இது ஒரு சேஞ்ச். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதை தான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு முக்கியமா ஒண்ணு, அது இல்ல ஏன் பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம்ன்ற. ஓ ஆமா ஆமா, ஹலோ ஹஸ்பண்டா தான பிடிக்கும், அப்புறம் எப்படி அதை சேஞ்ச் பண்ண முடியும்? ஒரு பெரிய பிளஸ் ரொம்ப நல்லா டாக்டர்ஸ் பாத்துப்பாங்க, நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஜெரி குடியா டிண்டு எல்லாரும் இங்கதான் பிறந்தாங்க. ஸோ அது எல்லாமே ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கேன் ஆகட்டும், டாக்டரை பார்க்க போகும்போது ஆகட்டும், பேஷண்ட்ஸ் அதாவது என்ன மட்டும்தான் அனுப்புவாங்க, ஹஸ்பண்டு கூட உள்ளே அனுப்ப மாட்டாங்க. ஸோ நம்ம தனியாக எல்லாமே போய் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது அது ஒரு ஒரு பெரிய சப்போர்ட் மாதிரி இல்லை நமக்கு. ஸோ அது வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா அங்கே நிறைய கூட்டம் வரும், ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்து அங்கே இருக்கிற சிஸ்டர்ஸ் ஆகட்டும், அங்கே ரிசப்ஷனில் இருக்கிறவங்களாகட்டும், கண்டிப்பாக நான் அவங்கள தப்பு சொல்லவே மாட்டேன், சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா அவங்க இத்தனை பேரை ஒரு நாள் மேனேஜ் பண்றதே ரொம்ப பெரிய விஷயம். பட் ஒரு சில டைம் அவங்க டென்ஷனா இருந்தாங்கன்னா நம்மள திட்டி விட்டுருவாங்க, ஏதாவது கேட்டா சரியா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, அதாவது அது கோவமா சொல்லிடுவாங்க. பட் அதே இது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்கன்னா அதே பர்சன் ரொம்ப பொறுமையா பேசுவாங்க. நமக்கே என்னடா இவங்க அன்னியன் மாதிரி பிஹேவ் பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் அவங்களை தப்பு சொல்லல, பட் அது நமக்கு வந்து இந்த டைம்ல வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கணும், கொஞ்சம் நல்ல ஃபீல் இருக்கணும்னு நினைப்போம்ல. ஸோ அது வந்து ஒரு சில டைம் கண்டிப்பா ஸ்டெப் போர்ட்ல கிடைக்காது, ஹானஸ்டா சொல்லணும்னா. டெலிவரி டைம்லயும் வந்து நம்ம பேம்பர் பண்ண மாட்டாங்க. அது ஏன்னா அது அவங்களோட கான்செப்ட்டுன்னு நான் சில கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது பேம்பர் பண்ணால் அதை பேஷண்ட் வந்து ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துப்பாங்க, ஸோ கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. இதே இது திட்டுனா சத்தம் போட்டால் வந்து அவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கான்செப்ட் சொன்னாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரில. ஸோ அது நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருந்தீங்கன்னா. ஸோ அது ஒரு விஷயம். அதனால் இன்னைக்கு ஸ்கேன் அப்போ கூட இவங்களை உள்ள விடல, நான் மட்டும்தான் போயிருந்தேன். ஸோ ஸ்கேன் அப்போ நான் அந்த மானிட்டர் பார்த்துட்டே இருக்கும், பேபி வந்து பயங்கரமாக ரோல் ஆகிட்டே இருக்குது, பயங்கரமாக மூவிங்லேயே இருந்துச்சு. எனக்கு நல்லா அது தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸ்கேன் எத்தனை பேபி பிறந்தாலும் சரி, எத்தனை ஸ்கேன் எடுத்தாலும் சரி, ஒவ்வொரு ஸ்கேன் போகும்போதும் அந்த ஒரு நர்வஸ்னஸ் இருக்குது, ஒரு பயம் இருக்குது. இன்றைக்கும் அப்படி தான் எனக்கு இருந்துச்சு. பேபி நல்லா வளர்ந்துருக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். தேங்க் காட் எல்லாரோட ப்ரேயர், சீரியஸ்லி சொல்கிறேன், அவங்க பார்த்ததுமே பேபி நல்லா இருக்குது, நல்லா க்ரோ ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. டாக்டரும் பார்த்துட்டு ரிப்போர்ட், பிளட் டெஸ்ட் எல்லாமே பார்த்துட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பேபி, நீங்களும் நல்லா இருக்கீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. டெய்லி ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கோங்க, அது மட்டும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 5 டேஸ் ஆகுது சுண்டல், பச்சை பயிறு இது மாதிரியெல்லாம் வேக வச்சு சாப்பிட்றேன். ஸோ அதுவும் நீங்கள் சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக ஏதாவது சாப்பிடுங்க, ஜூஸ் ஏதாவது குடிங்க முடிஞ்ச அளவு. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வந்து, எத்தனை பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே சேஃப் அண்ட் ஹாப்பி டெலிவரி ஆகும் கண்டிப்பாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, டெய்லி டெய்லி என்னோடய ப்ரேயர்ஸ் உங்களுக்கு இருக்குது. நிஜமாக சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம், ஒரு பிளெஸ்டான ஒரு விஷயம் சீக்கிரமாக நடக்கும். ஸோ வருத்தமே படாதீங்க, ஒன்றுமே கிடையாது, சீக்கிரமாக நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு வந்து குட் நியூஸ் சொல்லுவீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஏதாவது ஒரு சில டிப்ஸ் கிடச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் சொன்ன மாதிரி நீங்களும் உங்கள் டிப்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் கொடுக்குறேன். சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி கேஷ் க்ரோ மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா கேஷ்பேக்கும் இருக்குது. அது போக இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் லிங்க் மூலியமாக கிளிக் பண்ணி இன்றைக்கி 25 யூஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு 25 ரூபீஸ் கேஷ்பேக் கிடைக்கும். அது தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ இயர் ரெசல்யூ
சொல்யூஷன் நிறைய பேருக்கு காசு சேவ் பண்ணுறதா இருக்கலாம். அண்ட் எப்பவும் போல் சேவிங்ஸ் ரிமைண்டர், நீங்கள் வந்து காசு சேவ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு விஷயம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணி வச்சு நம்ம வாங்கலாம். அண்ட் இன்னொரு குட்டி விஷயம், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பேபி ஷவர் வைப்பீங்களா அப்படின்லாம். ஸோ இந்த இப்போ வரைக்கும் நாங்கள் எதுவும் பெருசாக பிளான் பண்ணலை, ஆனால் கண்டிப்பாக வந்து ஃபோட்டோஸ் அப்புறம் ஒரு சின்ன சின்ன மெமரிஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுவோம். ஏன்னா டின்டு கிட்ட மிஸ் பண்ண விஷயங்கள்லாம் வந்து இந்த பேபி கூட டின்டுவை வச்சு நாங்கள் அதை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிருக்கோம். அதை பற்றின விஷயங்கள்லாம் நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். என்ன ஆச்சு, ஏன் அதை பண்ணலை, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களோட ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் எப்பவும் போல் எனக்கு வேணும். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாத்துக்கும். இன்ஸ்டாகிராமில் வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் எனக்காக பார்த்து பார்த்து சொல்லி, என்னை லவ் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் சொல்லி, சில நிறைய பேர் எனக்கு இப்போ வரைக்கும் மெசேஜ் அமைச்சிருக்காங்க, நான் மட்டும் அங்கே இருந்திருந்தால் உங்களுக்கு சமைச்சு கொடுப்பேன். அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம், அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.